வணக்கம் நான் சோஃபியா இந்த வீடியோல வந்து 26 சைஸ் பிளவுஸ்க்கு வந்து ஒரு டபுள் கட்டோரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன் 26 சைஸ்க்கு வந்து நான் ஃபார்முலா வைஸா ரெடி பண்ணியிருக்கிறேன் 26 சைஸ்க்கு ஷோல்டர் வந்து 5 1/2 ஹாஃப் ஷோல்டர் இப்போ முன் பாட்டையும் பின் பாட்டையும் ஒரே இதாக தான் நான் வெட்ட போறேன் அப்ப ரெண்டு துணியில வெட்டினா நீங்க டபுளா வச்சுக்கலாம் பேப்பர் கட் போட்டா இதே மாதிரி ரெண்டு பாட் துணி வச்சுக்கிறேங்க அப்பதான் முன்னுக்கும் பின்னுக்கும் சேமாவே ஈஸியா வெட்டிடலாம் அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்ப இந்த பிளவுஸ்ட உயரம் வந்து 26 சைஸ்க்கு 12 இன்ச் லென்த் போதும் உங்களுக்கு அதை விட கூட வேணும்னா 1 இன்ச் கூட வேணும்னா 13க்கு வச்சுக்கலாம் நான் இப்ப இந்த 12 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச் மேல 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் தையலுக்கு விடுறேன் 13 நீங்க அதை விட கீழே மடிச்சு எம்மிங் பண்ண தையலுக்கு கூட வேணும்னா இன்னொரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்ப நான் 12 + 1 13க்கு நான் மார்க் பண்றேன் உயரம் சரியா 13க்கு மார்க் பண்ணிட்டு அந்த 13க்கு நேரம் கோடு போட்டுக்கிறேன் இப்ப மேல இருந்து நாங்க ஷோல்டர் இப்ப நான் ஃபுல் உயரத்தை நாங்க இது அப்படியே மார்க் பண்ண போறோம் அப்ப அதுல இருந்து ஷோல்டர் வந்து இப்ப இது ரெண்டே லெவல்ல வச்சுக்கிறோம் இப்ப ஷோல்டர் வந்து 5 1/2 சொல்லிருக்கிறேன் 5 1/2க்கு மார்க் பண்ணணும் இந்த எண்ட்ல இருந்து சரியா 5 1/2க்கு மார்க் பண்ணிட்டு அதே 5 1/2 இறக்கத்தை நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் உடம்ப மார்க் பண்ணணும் நான் சொன்னது 4 பிரிச்சுட்டு 7.5 வரும் அந்த 7.5 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் செஸ்ட் உடம்புட அளவு 7.5க்கு மார்க் பண்ணியாச்சு இப்ப இதுல வந்து இதுக்கு பிறகு தையலுக்கு வந்து நாங்க ஒரு 2 இன்ச் விட்டுக்குருவோம் இந்த கட்டூரி வெட்டுற நேரம் கொஞ்சம் தையலுக்கு துணி தேவை அதனால நான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஃபுல்லா அப்படியே கோடு போட்டுக்கிறேன் இப்ப இந்த ஆமோல் வளைவு எடுக்கணும் ஒரு 1 இன்ச் தள்ளிட்டு அதுக்கு நேர கோடு போட்டுட்டு இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல சென்டரா புள்ளி வச்சுட்டு சரியா 2 இந்த 1 இன்ச்சுக்கு தள்ளி அந்த இடத்துல புள்ளி வச்சு இந்த வளைவோட கொண்டாந்து சேர்த்துடணும் இது வந்து பின்பக்க வளைவு முன் பக்கத்துக்கு இன்னொரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளிட்டு அந்த 1/2 இன்ச் கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறணும் இப்படி வர்றதுதான் இது முன்கை அது வந்து வெளிக்கை இப்ப வந்து கழுத்து கழுத்துக்காக எவ்வளவு விடணும்னு சொன்னா 2 1/2 கழுத்துட கப்பு வந்து 2 1/2 அடுத்தது அதுட முன் கழுத்து இறக்கம் 5.5 பின்னுக்கு 7.5க்கு மார்க் பண்ணிருக்கிறேன் இப்ப இந்த 2 1/2 கெப்ப மார்க் பண்ணிக்கிருவோம் அது மார்க் பண்ணிட்டு 5.5க்கு இறக்கத்துக்கு மார்க் பண்ணணும் இந்த உடம்பு பாட்டை அப்படியே வெட்டி எடுத்துருவோம் 2க்கும் சேமா முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே மாதிரி வச்சு துணியை 4 மடிச்சு போட்டுட்டு அப்படியே நாங்க ஃபுல் உடம்பையும் கைப்பாட்ட வெட்டுறோம் கழுத்தையும் நாங்க இந்த முன்னுக்கு வச்சிருக்கிற 5.5க்கே நாங்க பின்னுக்கும் வெட்டிக்கிடுவோம் அப்புறம் டீப்பாக்கிக்கிறலாம் அளவு மாறாம இருக்கிறதுக்கு நாங்க சரியா இதை வெட்டி எடுத்துருச்சு இப்ப இந்த முன் பக்க பாட்டில் இந்த கை இது வந்து பின்பக்கம் இந்த கையையும் நாங்க அந்த 1/2 இன்ச்சையும் குறைச்சு விட்டுறோம் இப்ப இந்த பின் பக்கத்தை எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் பின் பக்கத்துல வந்து 7.5 வரையும் கழுத்து வச்சுக்கிறலாம் ஆனா நாங்க வந்து 5.5க்கு தான் மார்க் பண்ணிருக்கிறோம் அப்ப இன்னும் 7.5க்கு நீங்க இறக்கிக்கிறங்க இந்த 7.5க்கு நேர கொடு போட்டுட்டு இதுல வந்து ரவுண்ட் ஷேப் ஆக்கி விட்டுருங்க அப்ப இந்த கழுத்து இது வந்து பின் கழுத்து அடுத்தது இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல ஷோல்டருக்கு நடுவுல நேர அப்படி கோடு வச்சுட்டு கீழே தான் நம்மளுக்கு தேவை கீழே கோடு போட்டுட்டு இதுல வந்து ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறங்க ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் 1/2 இன்ச் பராரம் 1 இன்ச் இந்த டாட் பிடிக்கணும் 1 இன்ச் டாட் பிடிச்சுக்க இப்ப இந்த பின்பக்கத்தை வந்து நீங்க கடைசியா தச்ச பிறகு இடுப்புட அளவு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல உடம்புட அளவு மார்க் பண்ணிட்டு இப்படி கிராஸா சைடா பிளவுஸ புடிச்சுக்கலாம் இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும் முன் பக்கம் எப்பவும் போல நாங்க கப் ஷேப்பை மார்க் பண்ணிக்கிடுவோம் இந்த செஸ்ட் பாயிண்ட் மேல இருந்து
மேல தையலுக்கு அரை இன்ச்சு போயிரும். அந்த அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அதுல இருந்து செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. சரியா ரெண்டு ஷோல்டருக்கு நடு பாயிண்ட்டை பார்த்துட்டு இதுல வந்து ஏழரையை நாங்க மார்க் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த கப் ஷேப்புக்கு டாட் உயரம் வந்து 2 இன்ச்சு உயரம் 1.5 இன்ச்சு அகலம். அப்ப இந்த 7.5 மார்க் பண்ணிட்டு அந்த 7.5ல இருந்து 2 இன்ச் உயரம் மார்க் பண்ணுங்க. அந்த உயரம் மார்க் பண்ண இடத்துல நேர கோடு போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இந்த இந்த 2 இன்ச் உயர கோடையும் நேர கோடு போட்டுட்டு இதுல ரெண்டு பக்கமும் 3/4 இன்ச் பராரம் 1.5 இன்ச் டாட் பிடிக்கணும். 1.5 இன்ச் டாட் போட்டாச்சு. இப்ப முன் பக்கம் டாட் போட்டுட்டோம். இந்த ஒரு டாட் தான் கட்டோரி பிளவுஸ்ல நம்ம சென்டர் டாட்டை போட்டாச்சு. இப்ப இந்த ஷேப்பை கொடுத்துக்குருவோம். இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சும் இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு ஏத்திக்கிடுவோம். ஏத்திட்டு சரியா இந்த புள்ளியை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருவோம். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இந்த சைட்ல சேர்த்து விட்டுருவோம். இந்த இடத்துல வந்து இப்ப இந்த கட்டோரி போடுறதுக்கு இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கணும். எங்களுக்கு 3 இன்ச் வருது. இந்த 3 இன்ச்ச கொண்டாந்து இந்த டாட் முடியுது இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். சரியா 3 இன்ச்ச இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த 3 இன்ச் எடுத்ததுல ஒரு 1/2 இன்ச் குறைச்சு இந்த கழுத்து வளைவு இருக்குது இதுல மார்க் பண்ணணும். இந்த 2.5 இன்ச் எந்த இடம் வருதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல 2.5 இன்ச் வருது. அடுத்தது இந்த கை இருக்குது இந்த இடத்துல இருந்து அதே 2.5 இன்ச் அந்த 1/2 இன்ச் குறைச்சதுல 2.5 இன்ச்ச மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இந்த 3 புள்ளியையும் கனெக்ட் பண்ண அப்படியே கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். இந்த இதுதான் இதை அப்படியே வெட்டி எடுத்துட்டு இந்த டாட்டை பிடிச்சிட்டு கீழே பட்டி இந்த நாங்கள் மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த அளவுல இருந்து அப்படியே வெட்டி எடுக்கிறது தான் சிங்கிள் கட்டோரி. டபுள் கட்டோரின்னு சொல்லிட்டா இந்த செஸ்ட் பாயிண்ட் இருக்குது இந்த நாங்க பாயிண்ட் மார்க் பண்ணோம் இந்த பாயிண்டோட இத ஒரு கட் ஒன்னு போட்டுறோம். சரியா இந்த நேர இதுக்கு நேர கட் போட்டுறோம். இந்த கட்டை போட்டுட்டு இத டாட்டை புடிச்சிட்டு இதையும் சேர்க்கிறது. அப்ப இன்னும் கூடுதலா அந்த கப் ஷேப் வந்து அழகா இருக்கும். இது வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் ரொம்ப அதிகமா போடுவாங்க. நம்மள யாரும் இந்த மாதிரி போடுறது இல்லை. ஆனாலும் இந்த டபுள் கட்டோரி செய்யற மெத்தடு இது தான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துறோம். அடுத்தது இந்த உயர பட்டிக்கு இந்த அளவு மார்க் பண்ணிருக்கிறோம் தானே இதுல ஒரு 1/2 இன்ச் தள்ளி வெட்டிடுங்க. ஏன்னா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் விட்டு வெட்டுறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த டபுள் கட்டோரி வெட்டியாச்சு. இப்ப இத துணியில எப்படி மார்க் பண்றதுன்னு காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல நீங்க வெட்டுற நேரம் துணியில வெட்டுற நேரம் இதுல வந்து ஒரு சின்ன 1/4 இன்ச் இடைவெளி விட்டுக்கிறங்க தையலுக்காக. இப்ப நாங்க உடம்புல 2 இன்ச் விட்டுருந்தாலும் நீங்க இதுலயே ஒரு 1/4 இன்ச் இந்த மேல ஒரு 1/4 இன்ச் அதே மாதிரி இந்த சைட்ல ஒரு 1/4 இன்ச் இந்த இடத்துல சைட்ல 1/4 இன்ச் அப்படி ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு 1/4 இன்ச்ல தைக்க முடியலன்னா ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்கிறோங்க. அது தையலுக்கு தான். ஆனா சரியான அளவு தைச்சு முடிச்சோன்னு இந்த அளவு தான் உங்களுக்கு இருக்கணும். இதை விட கூட இருந்தா அது வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு இல்லாம போயிடும். அதனால தையலுக்கு உங்களுக்கு எவ்வளவு புடிச்சு தைக்க இயலுமோ 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ அந்த அளவுக்கு துணி விட்டுக்கிறோங்க. விட்டுட்டு கடைசியா பினிஷ் பண்ற நேரம் சரியான இந்த அளவு இருக்குதான்னு பாத்துக்கிறோங்க. இவ்வளவுதான் பாருங்க. இப்ப இந்த இடத்துல சைட்ல ஒரு 1/2 இன்ச் இந்த சைட்ல 1/2 இன்ச் கழுத்துக்கெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த சைடை பொருத்துறதுக்கு இதுல 1/2 இன்ச் இதுல 1/2 இன்ச் அவ்வளவுதான். மற்றபடி பக் பாட்டுக்கெல்லாம் ஒண்ணும் தையல் கூட தேவையில்லை. நாங்க ஏற்கனவே விட்டுருக்கோம். பட்டி பீஸ் எல்லாமே விட்டுருக்குறோம். இதுதான் வந்து ஸ்லீவ்லெஸ். இதுக்கு நான் வந்து கை வெட்டே இல்லை. நீங்க வந்து இந்த கைக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிக்கிறங்க. அப்ப ஸ்லீவ்லெஸ் கட்டோரி பிளவுஸ் சின்ன பிள்ளைகள் தானே அழகா இருக்கும். இந்த 26 சைஸுங்கல சின்ன உடம்பு தான். இப்ப ஸ்லீவ்லெஸ் போட்டா அழகா இருக்கும். இவ்வளவுதான் 26 சைஸுக்கு டபுள் கட்டோரி. இந்த கப் ஷேப்பை வந்து 2 பகுதியா பிரிச்சுட்டோம். இதுக்கு பேர் தான் டபுள் கட்டோரி. இந்த இதை வந்து நான் செஞ்சு வெட்டி காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.